ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க, உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா, பாகம் 1, அத்தியாயம் 9, வளைக்குள் வந்த சிங்கம். பாலூர் பெருந்துறையில் பெருவணிகர் வீதிக்குள் நுழைந்த சமயத்திலோ, கூலவாணிகனின் மாளிகை கூடத்துக்குள் வந்த வினாடியிலோ, எந்தவித சந்தேகத்திற்கும் இடங்கொடாத இளைய பல்லவன் அந்த கூடத்தில் உட்கார்ந்திருந்த பெரும் கூட்டத்தின் நடுவிலிருந்து கூலவாணிகன் எழுந்த தோரணையை கண்டதுமே ஏதோ விபரீதம் நேர்ந்திருக்கிறதென்ற தீர்மானத்துக்குள்ளானான் என்றால், கூலவாணிகனின் முகத்தில் இருந்த திகிலையும் அவன் இருந்த கோலத்தையும் கண்டதும் அபாரமான அதிர்ச்சிக்கும் சீற்றத்திற்கும் இடம் கொடுத்தான். தாறுமாறாக கிழிக்கப்பட்டிருந்த உடைகளுடன், முகத்தில் மிதமிஞ்சிய திகிலுடனும், கயிறுகளால் பிணைக்கப்பட்ட கைகளுடன் எழுந்து நின்ற கூலவாணிகனையும், அவனைச் சுற்றிலும் வணிகர் உடையிலிருந்த கலிங்க வீரர் கூட்டத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் உண்மையை கண்ணிமிக்கும் நேரத்தில் புரிந்து கொண்டு வாளை உருவ கச்சையை நோக்கி கையை கொண்டு போன சமயத்தில், தன் வாளும் மிக தந்திரமாக பின்புறத்திலிருந்து உருவப்பட்டிருப்பதையும், அந்த வாளை உருவியவன் வெளியிட்ட பேய் சிரிப்பு அந்த கூட்டத்தையே இடித்து விடுவது போல் ஒலித்ததையும் கவனித்து ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். மறுகணம் தன்னை நோக்கி அப்படி நகைத்தவனை பார்க்க பின்புறம் திரும்பினான். அப்பொழுதுதான் சிரிப்பை சற்று அடக்கிக் கொண்ட கலிங்க மன்னன் பீமன் முகத்தில் பரவிய கேலி புன்னகையுடன் அவன் எதிரே காட்சியளித்தான். எதை எதிர்பார்த்தாலும் கலிங்கத்து மன்னன் தலைநகரை விட்டு பாலூர் பெருந்துறைக்கு வருவான் என்பதை கனவிலும் எதிர்பார்க்காத கருணாகர பல்லவன் தன் அதிர்ச்சியையும் சீற்றத்தையும் சிறிதளவு உதறிவிட்டு சற்று வியப்பு மண்டிய வதனத்துடனேயே மன்னனை ஏறெடுத்து நோக்கினான். சோழ நாட்டு விஸ்தரிப்பு வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடும் உறுதி கலிங்கத்து மன்னன் முகத்தில் இருந்ததையும், சில வருடங்களுக்கு முன்பு தான் சந்தித்த போதில்லாத சதை பிடிப்பும் அவனுக்கு உண்டாகி பெயருக்கு தகுந்தபடி உயரம் பருமனுடன் அவன் அசல் பீமனாகவே விளங்கியதையும் கண்ட கருணாகர பல்லவன் பலமும் யுக்தியும் நிறைந்த பெரு விரோதியின் முன்பு தான் இருப்பதை உணர்ந்தான். கலிங்கத்து மன்னன் அந்த சமயத்தில் ராஜரீகத்துக்கான உடையேதும் அணியாமல் சயனத்துக்கு செல்லும் சாதாரண உடையே அணிந்திருந்ததையும், தன்னிடமிருந்து லாவகமாக உருவிவிட்ட தன் வாளை தவிர வேறு வாள் ஏதும் இல்லாமல் அவன் மிக அசட்டையாக நின்றதையும் கவனித்த கருணாகர பல்லவன் அவன் நெஞ்சுரத்தை பெரிதும் வியந்தான். தன் வீரர்களோடு ஒரு வீரனாக பழகும் கலிங்கத்து பீமனின் வீரர்களை அவனிடமிருந்து எந்த விதத்திலும் பிரிப்பதோ, அவர்களில் யாரையும் தன் உதவிக்கு இணைப்பதோ முடியாத காரியம் என்பதும் வெட்ட வெளிச்சமாயிற்று இளைய பல்லவனுக்கு. உதடுகளும் கன்னங்களும் தடித்து நின்றதால் ஓரளவு பயங்கரமாக தெரிந்த பீமனது முகத்தில் பளிச்சிட்ட கண்கள் தன்னை ஊடுருவி பார்ப்பதையும் புரிந்து கொண்ட இளைய பல்லவன் தன்னை திடப்படுத்தி கொள்ள பீமனிடமிருந்து திரும்பி கூலவாணிகனின் கூட்டத்தையும் அங்கு குழும்பியிருந்த கலிங்கத்து வீரரையும் கவனித்தான். அரண்மனையையும் தோற்கடிக்கும் சிறப்பு வாய்ந்த கோடிக்கரை கூலவாணிகன் சீந்தனின் பெருமாளிகை கூடம் சுமார் 1000 பேருக்கு ஒரே காலத்தில் விருந்தளிக்கக்கூடிய அளவுக்கு விசாலமாயிருந்தது. ஆங்காங்கு ஒவ்வொரு மூலையிலும் இருந்த திண்டு திவாசுகளும் கணக்கெழுதும் பெட்டிகளும் விதவிதமான சரக்கு மூட்டைகளும் பலதரப்பட்ட வியாபாரம் அங்கு நடப்பதை உணர்த்தின. அந்த மாளிகை கூடத்தின் மேற்கூரையில் பல நாட்டு ஓவியங்களால் தீட்டப்பட்ட வண்ண சித்திரங்கள் கூலவாணிகனின் செல்வ சிறப்புக்கு அத்தாட்சியாய் விளங்கின. இத்தனை செல்வ சிறப்பிருந்தும் வர்த்தக விஸ்தரிப்பிருந்தும் அரசியலில் சிக்கிய ஒரே காரணத்தால் கூலவாணிகன் அன்று துன்புறுத்தப்பட்டு கைகள் பிணைக்கப்பட்டு நின்ற பரிதாப கோலத்தைக் கண்ட கருணாகர பல்லவன் கூலவாணிகன் சேந்தனிடம் பெரும் அனுதாபமே கொண்டான். பீமன் கையில் வகையாய் சிக்கிவிட்ட தனக்கும் கூலவாணிகனுக்கும் என்ன கதி கிடைக்கும் என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி புரிந்து கொண்ட இளைய பல்லவன் மேற்கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்று பீமனை நோக்கி மீண்டும் திரும்பி, கலிங்கத்து மன்னரை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை என்று சம்பாஷணையில் மெல்ல இறங்கினான். பீமனுடைய பெரும் மீசையும் கருத்த பெரிய புருவங்களும் ஆச்சரியத்திற்கு அறிகுறியாக ஒருமுறை எழுந்து தாழ்ந்தன.
தாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன இந்த இரவில் என்று பதிலுக்கு சொற்களை உதிர்த்த அவன் உதடுகளில் புன்முறுவல் ஒன்று படர்ந்தது. மன்னன் பதிலிலிருந்து அவன் தன்னை பற்றி பல விவரங்களை அறிந்திருக்கிறான் என்பதை இளைய பல்லவன் உணர்ந்து கொண்டானே ஒழிய அந்த விவரங்கள் என்னவாயிருக்கக்கூடும் என்பதை அறியாததால் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன், உண்மைதான், நள்ளிரவில் வணிகர் விடுதிக்கு மன்னர் வருவது நான் எதிர்பார்க்காத சம்பவம்தான். இத்தகைய விஜயத்துக்கு கலிங்கத்தின் சம்பிரதாயம் இடம் கொடுக்கிறதா என்று வினவினான். பீமன் முகத்தில் ஆலோசனை படர்ந்தது. ஏதோ யோசித்து விட்டு சொன்னான், சம்பிரதாயம் இடம் கூடாதுதான், ஆனால் எல்லாம் வணிகர் செய்யும் வாணிபத்தை பொறுத்தது. பீமன் செய்த போலி சிந்தனையும் அவன் கூறிய சொற்களின் பொருளும் புரிந்துதான் இருந்தது இளைய பல்லவனுக்கு. இருப்பினும் புரியாதவன் போல், நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்று பதில் கூறினான். வாணிபத்தில் பலவிதம் உண்டு என்று சுட்டிக்காட்டி மெல்ல நகைத்தான் பீமன். மன்னருக்கு வாணிபத்திலும் நல்ல பயிற்சியுண்டு போலிருக்கிறது என்று இளைய பல்லவன் பதிலுக்கு இகழ்ச்சி நகை புரிந்தான். நிராயுதபாணியாக கலிங்கத்து வீரர்கள் மத்தியில் சிறைப்பட்டு நின்ற சமயத்திலும் இளைய பல்லவன் இகழ்ச்சி நகை புரிந்ததையும் சர்வசகஜமாக பேச துவங்கிவிட்டதையும் கண்ட பீமன் அவன் நெஞ்சுரத்தை பெரிதும் வியந்தான். அந்த வியப்பு குரலிலும் ஓரளவு தொனிக்க பேச முற்பட்டு, வாணிபத்திலும் பயிற்சியம் தேவையாயிருக்கிறது இளைய பல்லவரே, காரணம் தெரியுமா என்று வினவினான். தெரியாது என்றான் இளைய பல்லவன். இதில் கஷ்டமேதுமில்லை, வாணிபத்தில் பல வகை உண்டென்று முன்னமே நான் குறிப்பிடவில்லையோ? ஆம், குறிப்பிட்டீர்கள். பொருட்களில் செய்யும் வாணிபம் ஒரு வகை. ஓஹோ, அரசியலில் வாணிபம் மற்றொரு வகை. அப்படியா? அரசியலை வாணிபத்திலும் வாணிபத்தில் அரசியலையும் கலப்பதால் பல தொல்லைகள் உண்டாகின்றன என்று கூறிய பீமன் புன்முறுவல் செய்தான். இளைய பல்லவன் இதற்கு ஏதும் பதில் சொல்லாது போகவே சற்று பெரிதாகவே நகைத்த கலிங்கத்து மன்னன், ஏன் பதிலில்லை இளைய பல்லவரே? வணிகர்கள் அரசியலில் கலக்கும் போது மன்னரும் வாணிபத்தில் கலக்கத்தானே வேண்டியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சம்பிரதாயத்தை மட்டும் கவனிக்க முடியுமா? முடியாது, முடியாது. வாணிபத்திலும் சோழ நாட்டிலிருந்து வரும் வாணிகரிடம் நாம் சிறிது கவனத்தை செலுத்தத்தான் வேண்டியிருக்கிறது. செலுத்துவதில் பலனும் இருக்கிறது என்று கூறினான். என்ன பலன்? இளைய பல்லவன் சற்று நிதானத்தை இழந்து இறைந்தே கேட்டான் இந்த கேள்வியை. நிதானத்தை சிறிதும் இழக்காமலேயே பதில் சொன்னான் பீமன். அனபாயச் சோழரின் இணை பிரியாத தோழரான இளைய பல்லவரின் சந்திப்பு எனக்கு கிடைத்திருப்பதே பெரும் பலன் அல்லவா? இதற்கு தாங்கள் இத்தகைய முயற்சி எடுத்திருக்க தேவையில்லை என்று சற்று கோபத்துடன் கூறினான் இளைய பல்லவன். அப்படியா என்று கேட்ட பீமனின் முகத்தில் ஆச்சரிய ரேகை படர்ந்தது. ஆம் மன்னவா, தங்களை காணவே நான் கலிங்கம் வந்தேன். இத்தனை வீரர்களை அனுப்பி பவனி நடத்தாவிட்டாலும் தங்களை நாடி கண்டிப்பாய் வந்திருப்பேன் என்றான் இளைய பல்லவன். ஆம், ஆம், மறந்தே விட்டேன் என்றான் பீமன். எதை மறந்துவிட்டீர்கள்? பீமன் சொன்ன பதில் ஒரு வினாடி பேரதிர்ச்சியை கொடுத்தாலும் அடுத்த வினாடி அந்த அதிர்ச்சி மறைந்தது இளைய பல்லவனிடம் இருந்து. ஆம், ஆம், மறந்துவிட்டேன். வீரராஜேந்திர சோழத்தேவரிடமிருந்து நீங்கள் சமாதான ஓலை கொண்டு வந்திருப்பதை மறந்துவிட்டேன் என்று பீமனின் பதிலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த இளைய பல்லவன், இந்த விவரம்தான் சுங்க அதிகாரிக்கே தெரிந்ததே, மன்னனுக்கு தெரிவதில் வியப்பென்ன என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். அத்துடன் சற்று கோபத்துடன் கேட்கவும் செய்தான், நான் சமாதான ஓலை கொண்டு வந்ததை அறிந்துமா என்னை சிறைப்படுத்தினீர்கள் என்று பீமன் முகத்தில் வருத்த குறி தோன்றியது. சிறைப்படுத்திக் கொண்டு வருவது உச்சிதமில்லைதான், ஆனால் சமாதான தூதர்கள் இறங்கும் துறைமுகச் சுங்கச்சாவடியில் அந்நாட்டு மன்னர்களே துஷ்டிப்பதும் வீரத் துரத்த ஓடுவதும் மாளிகையில் பதுங்குவதும் உச்சிதமா என்பதை எண்ணி பாருங்கள் என்று வருத்தத்துடன் கூறுபவன் போல் பாசாங்கு செய்த பீமன் உண்மையில் தன்னை பார்த்து நகைக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவன். தவிர தான் பாலூர் பெருந்துறையில் காலெடுத்து வைத்த வினாடியிலிருந்து தன் நடவடிக்கைகள் பலவற்றையும் கலிங்க மன்னன் தெரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்த கருணாகர பல்லவன் தன் இருப்பிடத்தை அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடியாமல் சிந்தை குழம்பினான். சுங்கச்சாவடி நிகழ்ச்சியை காவல் வீரர்களிடமிருந்து அறிந்திருக்கலாம். ஊருக்குள் ஏற்பட்ட சண்டை நிகழ்ச்சியையும் துரத்திய வீரர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் குணவர்மன் தங்கியிருந்த மாளிகையில் ஒளிந்ததை இவன் எப்படி அறிந்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட இளைய பல்லவன் பதிலேதும் கிடைக்காமல் பீமனை நோக்கினான்.
கருணாகர பல்லவனது எண்ணத்தில் சுழன்ற ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்ட பீமன் சொன்னான், இளைய பல்லவரே, ஆபத்தில் இருப்பவன் புத்தி எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் வேலை செய்கிறது. கலிங்க நாடு ஆபத்தில் இருக்கிறது. ஆகவே அதன் மன்னன் விழிப்புடன் இருக்கிறேன். கலிங்கத்தின் துறைமுகங்களை கைப்பற்றிக் கொண்டு சோழ நாடு அளிக்க விரும்பும் போலி சமாதானத்தை தென்கலிங்கமும் ஈர்க்காது, வடகலிங்கமும் ஈர்க்காது. ஆகவே சோழர் போர் தொடுப்பார்கள். அத்தகைய நிலையில் சோழ நாட்டிலிருந்து படைகள் வந்திறங்க இருக்கும் கலிங்கத்தின் முதல் துறைமுகமான பாலூர் பெருந்துறையில் நாங்கள் சர்வ எச்சரிக்கையுடன் இருப்பது இயற்கைதானே? அதன் விளைவாகத்தான் இங்கிருக்கும் தமிழ் ஒற்றர்களையும் இங்கு வரும் சோழ நாட்டு படைத்தலைவர்களையும் கண்காணிப்பு செய்கிறோம். நீங்கள் பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த வினாடி முதல் கலிங்கத்தின் ஒற்றர்கள் உங்களை கவனித்து வருகிறார்கள். நீங்கள் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மறைந்ததும் அந்த வீதி முழுதும் ஒற்றர் பறவைக்கு அகப்பட்டது. தவிர இப்படி சம்பாஷணையை அரைகுறையாக விட்ட பீமன் மீண்டும் இளநகை கொண்டான். அந்த இளநகையில் பெரும் பொருள் சிக்கியிருப்பதை உணர்ந்த இளைய பல்லவன், ஏன் பேச்சை பாதையில் நிறுத்திவிட்டீர்கள்? எதையோ சொல்ல வந்தீர்களே என்று கேட்டான். சொல்ல வந்ததை சொன்னான் பீமன். அதை கேட்டதும் மீண்டும் திகைப்பும் அதிர்ச்சியும் சூழ்ந்து கொண்டன இளைய பல்லவனின் சித்தத்தை. ஆம் ஆம், பேச்சை பாதியில்தான் நிறுத்திவிட்டேன். நான் சொல்ல வந்தது என்று பீமனை இடையில் மறைத்த இளைய பல்லவன், நீங்கள் சொல்ல வந்தது என்று வினவினான். ஒற்றர்கள் கண் பார்வையில் இருக்கும் தெருவில் புறா மூலம் தூது விடுவது அத்தனை சரியல்ல என்று நினைக்கிறேன் என்றான் பீமன். இதை கேட்டதும் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்று விட்டான் இளைய பல்லவன். அவன் திகைப்பை கண்ட கலிங்கத்து பீமனது முகத்தில் இகழ்ச்சி புன்முறுவல் பெரிதாக படர்ந்தது. நீங்கள் மறைந்த வீதியை பற்றி செய்தி கிடைத்ததும் அதே வீதியை கண்காணிக்க ஒற்றர்களை ஏவினேன். தூதுபுரா அந்த வீதியில் ஒரு மாளிகையை நோக்கி பறந்ததாக செய்தி கிடைத்ததும் மற்றதை ஊகித்துக் கொண்டேன். இதற்கு பிரமாத ஆராய்ச்சி தேவையில்லை இளைய பல்லவரே என்றும் விளக்கினான். இளைய பல்லவனின் சித்தம் குழப்பத்தில் ஆழ்ந்து கிடந்தது. குழப்பம் நிரம்பிய விதனத்துடனேயே பீமனை ஏறெடுத்து நோக்கிய இளைய பல்லவன், புரிந்தது மன்னவா, தங்கள் ஒற்றர் கண்காணிப்பு திறன் புரிந்தது. இனி என்னை என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினான். மூன்றாவது ஜாமம் நெருங்குகிறது என்று பதில் சொன்னான் பீமன். ஆம் என்றான் இளைய பல்லவன். காலை வரை எந்த தண்டனையும் உங்களுக்கு விதிப்பதற்கில்லை. ஏன்? நீதி மண்டபத்தில் விசாரிக்காமல் தண்டனையிடும் வழக்கம் கலிங்கத்தில் கிடையாது. நீதிக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா? பெருமதிப்பு கொடுக்கிறோம். பரம விரோதிகளையும் தீர விசாரித்தே தண்டனை கொடுக்கிறோம். ஆகவே தாங்கள் இன்றிரவு நிம்மதியாக உறங்கலாம் என்று கூறிய பீமன் சரேலென தன் வீரர்களை நோக்கி திரும்பி, கலிங்கத்தின் வழைக்குள் தானாக வந்த இந்த பல்லவ சிங்கத்தையும் வேவு பார்க்கும் அந்த கூலவணிகனையும் சிறையில் அடையுங்கள் என்று ஆணையிட்டு, வருகிறேன் இளைய பல்லவரே, நாளை நீதி மண்டபத்தில் சந்திப்போம் என்று அந்த வாலிப வீரனிடம் விடையும் பெற்றுக்கொண்டு வாயிலை நோக்கி நடந்தான். மன்னன் ஆணைப்படி கலிங்கத்தின் வீரர்கள் கூலவாணிகனையும் இளைய பல்லவனையும் புறவிகளில் ஏற்றி சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள். பாலூர் பெருந்துறையின் சிறைச்சாலை பெருவணிகர் வீதிக்கு இரண்டு வீதிகள் தள்ளியே இருந்தபடியால் வெகு சீக்கிரம் அவர்கள் சிறைக்கு வந்தார்கள். பெரு மதில்களால் சூழப்பட்டு பல வாயில்களுடைய அந்த சிறைக்கூடத்தை ஏறிட்டு பார்த்த கருணாகர பல்லவன், அதிலிருந்து தப்புவது யாருக்கும் நடவாத காரியம் என்பதை புரிந்து கொண்டான். தவிர அவனும் கூலவாணிகனும் சேர்ந்தே தள்ளப்பட்ட சிறையில் பெரிய அறையை சுற்றிலும் இருந்த வலுவான இரும்பு சட்டங்கள் சிறையிலிருந்து எமனும் தப்ப முடியாதென்பதை நிரூபித்தன. ஆகையால் விஷயம் நாளையுடன் முடிந்துவிடும் என்ற முடிவுக்கே வந்தான் இளைய பல்லவன். ஆனால் விஷயம் அத்தனை எளிதில் முடிவதாயில்லை. முடிவதற்கு சரித்திரமும் இடம் கொடுக்கவில்லை. மறுநாள் காலை அவன் அருந்துவதற்கு கொண்டு வரப்பட்ட அதிசய உணவும் இடம் கொடுக்கவில்லை. உணவைக் கண்டு கூலவாணிகன் அதை வெறுப்புடன் நோக்கினான். ஆனால் இளைய பல்லவன் விழிகளில் வெறுப்பு இல்லை, வெறுப்பே படர்ந்து நின்றது. சில ஜாமங்களில் உயிர் துறக்கப் போகும் இளைய பல்லவன் உணவைக் கண்டதும் விருப்பம் காட்டியது பெரும் வெறுப்பாயிருந்தது கூலவாணிகனுக்கு. இறக்கப் போகிறவனுக்கு இவ்வளவு விருப்பமா உணவில்? ச, இவன் ஒரு மனிதனா என்று அழுத்து கொண்டான். ஆனால் இளைய பல்லவன் விருப்பத்துக்கு காரணமாயிருந்தது உணவு மட்டுமல்ல என்பதை கூலவாணிகன் புரிந்து கொள்ளவில்லை. 9வது அத்தியாயம் நிறைவு பெற்றது.
சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 1 அத்தியாயம் 10 விமோச்சன செயலை. சிறிது நேரத்திற்கெல்லாம் சிறைக்காவலர் தொடர பாலூர் நீதிமண்டபம் சென்று சம்பிரதாய விசாரணைக்கு இலக்காகி ஊரின் ஒரு மூலையிலிருந்த கொலைக்களத்தில் தலையிழக்கவிருந்த கருணாகர பல்லவன் அதை பற்றி திணையளவும் சிந்திக்காமல் அன்று காலை கொண்டு வரப்பட்ட உணவு தட்டின் மேலிருந்த துணியை அகற்றி மிக ஜாக்கிரதையாக மடித்து வைத்து உணவை சுவைத்து சுவைத்து உண்ணத் தொடங்கியதைக் கண்ட கூலவாணிகன் அவனை மிதமிஞ்சிய வெறுப்புடனேயே நோக்கினான். அந்த வெறுப்பு அப்பொழுது துவங்கியதல்ல. முதல் நாள் 3 ஜாமத்தில் சிறையில் தள்ளப்பட்டதும் சிறையில் இருந்த மஞ்சத்தை தட்டிவிட்டு கருணாகர பல்லவன் படுக்க ஏற்பாடு செய்தவுடனேயே ஏற்பட்ட வெறுப்பு அது. சிறையில் இருவரையும் காவலர் தள்ளியதும் காவலரில் ஒருவன் கூலவாணிகனின் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டதன்றி அந்த சிறை பிரமுகர்கள் தங்கும் சிறை என்பதையும் ஏதாவது தேவையிருந்தால் சொல்லலாம் என்று பணிவுடன் கேட்டான். கூலவாணிகன் அதற்கேதும் பதில் சொல்லாவிட்டாலும் கருணாகர பல்லவன் மட்டும் அப்பொழுது தேவையேதும் இல்லை என்றும் ஏதாவது வேண்டும் பட்சத்தில் குரல் கொடுப்பதாகவும் கூறியதை கேட்டதுமே கசப்படைந்தான் கூலவாணிகன். ஆகவே சிறைக்காவலர் சிறையை பூட்டிச் சென்றதும் கருணாகர பல்லவனை நோக்கி வினவினான், ஏன் தங்களுக்கு இந்த இடத்தில் சௌகரியம் ஏதாவது தேவையிருக்கிறதா? கருணாகர பல்லவன் ஒரு முறை சிறையை சுற்றி கவனித்தான். ராஜ பிரமுகர்கள் தங்குவதற்கு வேண்டிய சகல சௌகரியங்களும் அங்கிருப்பதையும் மஞ்சங்களில் கூட பஞ்சனைகள் இருப்பதையும் பார்த்து எனக்கு தேவை ஏதும் இல்லை உனக்கு என்று வினவினான். சிறையிலும் சௌகரியம் தேடும் இளைய பல்லவனை வெறுப்புடன் நோக்கிய கூலவாணிகன் தனக்கு ஏதும் தேவையில்லை என்பதை தலையை ஆட்டிய தோரணியிலேயே தெரிவித்துவிட்டு கிழிந்த தன் ஆடைகளை சிறிது சரி செய்து கொண்டதன்றி கயிறுகளை கட்டியிருந்ததால் நைந்து போயிருந்த மணிக்கட்டுகளையும் கவனித்து கொண்டான். அவற்றை கவனித்த கருணாகர பல்லவனும் கூலவாணிகனை நோக்கி, சேந்தா, கலிங்க வீரர்கள் உன்னை மிகவும் துன்புறுத்தியிருக்கிறார்கள் போலிருக்கிறதே என்று அனுதாபத்துடன் வினவினான். சோழ நாட்டு ஒற்றனிடமிருந்து உண்மையை வரவழைக்க வேறு என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று வினவினான் கூலவாணிகன் பதிலுக்கு. உன் மீது இவர்களுக்கு எத்தனை நாளாக சந்தேகம் என்று மீண்டும் வினவினான் கருணாகர பல்லவன். இங்கு வரப்போவதாக நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பியது எப்பொழுது? 10 மேலாகிறது. அந்த 10 என் மாளிகை மீது கலிங்கத்தின் ஒற்றர்கள் கண் வைத்திருக்கிறார்கள். தமிழ் வணிகர்களையும் பிரமுகர்களையும் சிறையில் பிடித்து அடைத்து வைக்கும் வேலை எத்தனை நாட்களாக நடக்கிறது? 3. அதாவது மன்னன் பீமன் பாலூர் வந்த நாளாக. பீமன் வந்து 3 ஆம், மிக ரகசியமாக வந்தான். இல்லாவிடில் நான் எச்சரிக்கை அடைந்திருப்பேன். மன்னன் வருவதற்கு அறிகுறியாக தாரைகள் ஊதப்படவில்லை, சங்கங்கள் சப்திக்கவில்லை, முதலில் ஊருக்குள் வரவேண்டிய குதிரைப்படைகளும் வரவில்லை. பீமன் வந்தது நேற்று வரை யாருக்குமே தெரியாது. திடீரென நேற்று மாளிகையில் என்னை வீரர்களுடன் வந்து பீமனே சிறைப்படுத்தி துன்புறுத்திய பின்புதான் எனக்கே தெரியும். பீமன் வந்து 3 என்று சொன்னாயே சேந்தா, அது எப்படி தெரியும் உனக்கு? பீமனே சொன்னான், நான் வந்து 3 உன்னை கவனித்து வருகிறேன் என்று. இளைய பல்லவன் சிறிது நேரம் சிறையில் அப்படியும் இப்படியும் உலாவியபடி சிந்தனையில் ஆழ்ந்தான். திடீரென்று மௌனத்தை கலைத்து கொண்டு, நான் வந்திருப்பதை எப்படி அறிந்தான் பீமன் என்று வினவினான் சேந்தனை நோக்கி. அது என் குற்றம் இளைய பல்லவரே. தாங்கள் அனுப்பிய ஓலையை என் பணப்பெட்டியில் ரகசிய அறையில் வைத்திருந்தேன். அந்த அறையை திறக்கும் முறை எனக்குத்தான் தெரியும் என்று மனப்பால் குடித்திருந்தேன். ஆனால் சோதனையின் போது நிமிட நேரத்தில் பீமன் அந்த கல்ல அறையை திறந்தான். பீமன் இந்த பிறவியில்தான் மன்னன். சென்ற பிறவியில் பெட்டி திறக்கும் திருடனாயிருந்திருக்க வேண்டும் என்று அழுத்து கொண்டு கூறினான் சேந்தன். இளைய பல்லவன் முகத்தில் கவலைக்குறி படர்ந்தது. அந்த ஓலையில் கடாரத்தின் மன்னன் குணவர்மனை பற்றி குறிப்பிட்டிருந்தேனா என்றான் குரலிலும் கவலைப்பாய. ஆம், குறிப்பிட்டிருந்தீர்கள் என்றான் சேந்தன். அப்படியானால் குணவர்மன் பாலூரில் இருப்பது பீமனுக்கு தெரியும். தெரிந்திருக்க வேண்டும். அவன் இருக்குமிடம் அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் சோழ நாட்டின் உதவியை நாடி வந்திருக்கும் குணவர்மனை ஏன் பீமன் சிறைப்படுத்தவில்லை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. குணவர்மனையும் காஞ்சனாதேவியையும் சிறைப்படுத்தாமல் விட்டு வைப்பதற்கு ஆழ்ந்த அரசியல் காரணங்கள் இருக்க வேண்டும் என்று இளைய பல்லவன் முடிவுக்கு வந்திருந்தானாலும் அந்த காரணங்கள் என்னவா இருக்கக்கூடும் என்பது புரியவில்லை அவனுக்கு. அவர்களுக்கும் தன்னை போல் பேராபத்து காத்திருக்கிறது என்பதை மட்டுமே புரிந்து கொண்ட இளைய பல்லவன்
பீமனிடம் அகப்பட்டால் காஞ்சனாதேவியின் கதி என்னவாகுமோ என்பதை நினைத்து திகில் கொண்டான். அந்த திகிலுடன் அனபாயனை பற்றிய எண்ணமும் கலந்து கொள்ளவே பல விவரங்கள் விளங்காமல் குழம்பிய இளைய பல்லவன் அவற்றை பற்றி சேந்தனிடம் விளக்கம் கேட்க முற்பட்டு, "சேந்தா" என்று அவனை விழித்தான். அப்பொழுதும் மனவேதனை பட்டு கொண்டிருந்த சேந்தன் பதிலுக்கு கொட்டினான். "அனபாய சோழரையும் பீமன் சிறைப்படுத்தினானாமே, தெரியுமா உனக்கு?" என்று வினவினான் கருணாகர பல்லவன். "தெரியும்" என்றான் கூலவாணிகன் பெருமூச்சு விட்டு. "அவரையும் இந்த சிறையில்தானே அடைத்திருப்பார்கள்?" "இதில்தான் அடைத்திருக்க வேண்டும். இந்த ஊரில் வேறு சிறை கிடையாது." "இந்த சிறையை பார்த்தாயா சேந்தா?" என்று ஆச்சரியத்துடன் கேட்ட இளைய பல்லவன் சிறையையும் சாளரத்தின் மூலம் தெரிந்த சாளரத்தின் வெளிப்புறத்தையும் சுட்டிக்காட்டினான். அவன் சிறையை ஆராய்ந்ததால் வெறுப்பு கொண்ட கூலவாணிகன், "இப்பொழுதே ஆராய்ந்து விடுங்கள் சிறையின் அமைப்பை. நாளை நடுப்பகலுக்கு பின்பு நமது கண்கள் எதையும் ஆராய முடியாது" என்றான். அவன் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே பேசிக் கொண்டு போனான் கருணாகர பல்லவன். "இந்த சிறையின் அமைப்பை நன்றாக பார் சேந்தா. சுற்றிலும் பெரிய இரும்பு சட்டங்கள். சிறையின் ஒவ்வொரு கூடத்திலும் ஏராளமான வீரர்கள். சாளரத்துக்கு வெளியேயும் பார், அதோ தெரியும் உயர்ந்த மதில் பெரும் கோட்டையின் மதில்களை போலிருக்கிறது. அவற்றை எவனும் தாண்டி கடக்க முடியாது. தவிர சிறையின் அறைகளுக்கும் அந்த மதில்களுக்கும் இடையேயுள்ள வெளிப்பகுதி குதிரை வீரர்களால் காக்கப்பட்டிருக்கிறது." இப்படி பேசிக் கொண்டு போன இளைய பல்லவனை இடைமறித்த கூலவாணிகன், "இந்த சிறையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கு காரணம் கூறுகிறீர்களா?" என்று இகழ்ச்சியுடன் கேட்டான். இளைய பல்லவனின் கண்கள் கூலவாணிகன் முகத்தில் நன்றாக பதிந்தன. குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு சொன்னான் இளைய பல்லவன், "சேந்தா, இந்த சிறையிலிருந்து போரிட்டு யாரும் தப்ப முடியாது." வெட்ட வெளிச்சமாக தெரிந்த அந்த உண்மையை தெரிவிக்க அத்தனை ரகசியம் என்னவென்பதை அறியாத கூலவாணிகன், "அது தெரிந்த விஷயம்தானே?" என்றான். "ஆனால்..." என்று கூறி அப்புறமும் இப்புறமும் கவனித்தான் இளைய பல்லவன். "ஆனால் இதிலிருந்து அனபாயர் தப்பியிருக்கிறார்." கூலவாணிகன் முகத்தில் வியப்புக்குறி படர்ந்தது. "ஆமாம், மறந்துவிட்டேன். எப்படி தப்பினார்?" என்று கேட்டான் வியப்பு குரலிலும் ஒலிக்க. "அதுதான் எனக்கும் புரியவில்லை. இதிலிருந்து அவர் போரிட்டு தப்பியிருக்க முடியாது. வேறெப்படி தப்பியிருக்க முடியும்? தந்திரத்தால் தப்பியிருக்க வேண்டும். என்ன தந்திரமாயிருக்கும்?" "எனக்கு புரியவில்லை. ஆனால் யாரோ நண்பர்கள் உதவி அவருக்கு இருந்திருக்க வேண்டும்." "ஆம், ஆம், உண்மை. அது மட்டுமல்ல சேந்தா, அந்த நண்பர்கள் எண்ணிக்கையும் கணிசமாயிருக்க வேண்டும்." "அது எப்படி தெரிகிறது?" "சிறையிலிருந்து தப்பிய பின்பு இன்னும் அவர் பாலூர் பெருந்துறையில் சுதந்திரமாக உழவுகிறார். அது மட்டுமல்ல, புறா மூலம் குணவர்மனுக்கு தூதும் அனுப்பியிருக்கிறார். அனபாயருக்கு இவ்வூரில் பக்கபலம் நிரம்ப இருக்கிறது, சந்தேகமில்லை." இதை கேட்டதும் வியப்புக்குள்ளான கூலவாணிகன், "என்ன, தூது புறாவா? செய்தியா?" என்று ஆச்சரியத்துடன் வினவினான். சிறிது நேரத்திற்கு முன் பீமனும் இளைய பல்லவனும் புறாவை பற்றி பேசிக் கொண்டதை கூலவாணிகனும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். எனினும் அப்போதிருந்த குழப்பமான மனநிலையில் அவன் அதை சரியாக மனதில் வாங்கவில்லை. இளைய பல்லவன், "ஆம் சேந்தா, குணவர்மனுக்கு புறா மூலம் தூது வந்தது. அதில் அனபாயரே கையொப்பமிட்டிருந்தார்" என்றான். "அனபாயரே கையொப்பமிட்டிருந்தாரா?" "ஆம் சேந்தா." "என்ன கண்டிருந்தது ஓலையில்?" "குணவர்மனை 3 நாட்கள் பொறித்திருக்கும்படி கண்டிருந்தது. 3 நாட்கள் அந்த மாளிகையில் எது நடந்தாலும் கவனிக்க வேண்டியதில்லை" என்றும் எழுதியிருந்தது. இம்முறை கூலவாணிகன் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான். 3 நாட்கள், 3 நாட்கள், 3 நாட்கள் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். கூலவாணிகனின் வருத்தத்தையும் பெருமூச்சையும் கவனித்த இளைய பல்லவன் கேட்டான், 3 நாட்களுக்கு என்ன சேந்தா?" 3 நாட்கள் இந்த பாலூர் பெருந்துறையில் அனபாயர் இருக்கப் போகிறார் என்பது தெளிவாகவில்லையா?" என்று வினவினான் சேந்தன். "ஆம்." "அப்படியானால் அந்த 3 நாட்களில் ஒவ்வொரு வினாடியும் அவர் உயிர் ஆபத்தில் இருக்கிறது." "ஆபத்துக்கு அஞ்சும் சுபாவம் அனபாயருக்கு கிடையாது என்பது உனக்கு தெரியாதா?" "தெரியும். அதனால்தான் நான் அஞ்சுகிறேன்." "நீ அஞ்சுவானேன்?" "சோழ நாட்டு நலனில் அக்கறையுள்ள யாரும் அஞ்சுவார்கள்." "என்ன அச்சம் அதில்?" கூலவாணிகன் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் இளைய பல்லவனை உற்று பார்த்து கொண்டு நின்றான். பிறகு சொன்னான், "நான் வணிகன் மட்டுமல்ல இளைய பல்லவரே." "ஆம்" என்று தலையசைத்தான் இளைய பல்லவன். கூலவாணிகன் எதை சொல்ல உத்தேசிக்கிறான் என்பதை அறியாமல், "நினைவு தெரிந்த நாளாக ஒற்றன் வேலையும் செய்கிறேன்." "ஆம் சேந்தா." "ஆகவே சோழ நாட்டு அரசியல் நிலை
படைத்தலைவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும். ஓஹோ, நீங்கள் பெரும் வீரர், இணையற்ற படைத்தலைவர். ஆனால் உங்களுக்கு மக்கள் மனம் தெரியாது. அவர்களுடன் சதா உளவி பழகும் நான் தான் அறிவேன். சரி சேந்தா, சோழ நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா படைத்தலைவரே? சொல். அனபாயரை அரியணையில் எதிர்பார்க்கிறார்கள். திடீரென கூலவாணிகன் வீசிய அந்த சொல் சரத்தால் தாக்குண்டவனைப் போல் சில வினாடிகள் அசைவற்று நின்று விட்டான் இளைய பல்லவன். பிறகு கூலவாணிகனை நோக்கி, சேந்தா, வீரராஜேந்திர சோழத்தேவர் இப்பொழுதுதானே அரியணையில் ஏறியிருக்கிறார் என்று வினவினான். ஆம் இளைய பல்லவரே என்றான் கூலவாணிகன். அப்படியிருக்க அனபாயர் எப்படி அரியணை ஏற முடியும்? மக்கள் அவரை விரும்புகிறார்கள். வீரராஜேந்திரரிடம் பக்தி இல்லையா மக்களுக்கு? இருக்கிறது, அவர் வீரத்தில் இருக்கிறது. ஆனால் ஆனால் என்ன சேந்தா, அக்கம் பக்கத்து நாடுகள் விஷயத்தில் அவர் கடைபிடிக்கும் கொள்கையை மக்கள் ஏற்கவில்லை. உதாரணமாக, வேங்கியில் சாளுக்கிய விஜயத்தினை அரசாள விட்டிருப்பது பிடிக்கவில்லை. அங்கு அரசாள வேண்டியவர் அங்கமாதேவியின் புதல்வர் அல்லவா? ஆம், ஆனால் இப்பொழுது சாளுக்கியர்களிடம் போர் தொடுப்பதில் கஷ்டங்கள் இருக்கின்றன. கஷ்டங்களை மக்கள் கவனிப்பதில்லை இளைய பல்லவரே, நீதியைத்தான் கவனிக்கிறார்கள். நீதி நிலைத்திருந்தால் அனபாயர் வேங்கியின் அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்க தகுதியுள்ளவர் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அனபாயர் போர் வீரர் மட்டுமல்ல, ராஜதந்திரத்திலும் வல்லவர். வீரராஜேந்திரருக்கு ராஜதந்திரம் அத்தனை போதாது என்பது மக்கள் நம்பிக்கை. சேந்தன் கூறியது அத்தனையும் சரியென்பது தெரிந்தே இருந்தது இளைய பல்லவனுக்கு. வீரராஜேந்திரனுக்கு பிறகு எப்படியும் அனபாயன் சோழ அரியணையில் மட்டுமின்றி வேங்கி அரியணையிலும் அமரக்கூடும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. இருப்பினும் அதற்கு காலம் இருக்கிறது என்று நினைத்த இளைய பல்லவன் பதிலேதும் சொல்லவில்லை. கூலவாணிகன் சேந்தனே மேற்கொண்டு பேசினான். நான் அஞ்சியதற்கு காரணம் தெரிகிறதா உங்களுக்கு? அனபாயர் நமது நாட்டின் உயிர். அவர் இந்த ஊரில் இருக்கும் 3 நாட்களும் அவர் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அதை ஆமோதித்த இளைய பல்லவன், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை சேந்தா. நாளைக்கு நமது உயிர் யமலோகத்தை நாடி சிட்டாய் பறக்கும் என்று கூறிய பின்னே அனபாயனை பற்றிய நினைப்புகள் இருந்து சிறையின் சூழ்நிலைக்கு வந்த கூலவாணிகன் அடுத்த நாள் தன் தலை போய்விடும் என்பதை நினைத்து நடுங்கினான். இளைய பல்லவன் மட்டும் அந்த நினைப்பை அறவே உதறிவிட்டு மஞ்சத்திலிருந்து பஞ்சனையை நன்றாக தட்டிவிட்டு ஹப்பாடா என்று படுத்தான். அவன் அப்படி ஆனந்தமாக படுத்தது கூலவாணிகனுக்கு பெரும் வெறுப்பாயிருந்திருக்கவே, ஏன் பஞ்சனை சுகமாயிருக்கிறதோ என்று வினவினான். ஆமாம் சேந்தா, கலப்படமில்லாத இளவம் பஞ்சு என்றான் இளைய பல்லவன். நன்றாக உறங்குங்கள் என்று இகழ்ச்சியுடன் கூறிய கூலவாணிகன் அடுத்த சில வினாடிகளில் அயர்ந்து போனான். இளைய பல்லவன் சில வினாடிகளேயே கண்களை மூடி நன்றாக தூங்க முற்பட்டதை கண்டு, நாளை உயிர் போக இருக்க எப்படி தூக்கம் வருகிறது இவருக்கு என்று சொல்லிக்கொண்டு மிதமிஞ்சிய வெறுப்புடன் உறங்காமலேயே அன்றிரவை கழித்தான் கூலவாணிகன். மறுநாள் காலை பொழுது விடிந்து நீண்ட நேரம் மட்டும் நன்றாக தூங்கிய இளைய பல்லவன் உணவை தட்டுகளில் கொண்டு வந்த காவலர் எழுப்பிய பின்பே எழுந்திருந்து பெருங்கிண்ணங்களில் இருந்த நீரால் பல் துலக்கி முகம் கழுவினான். உணவை தட்டுகளில் வைத்து காவலர் சென்றதும், இரவு நன்றாக தூங்கினீர்களா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் சேந்தன். ஆம், உறங்கினேன். எப்படி உறக்கம் பிடித்தது? ஏன், பிடிக்காமல் என்ன? இன்று நாம் வெட்டப்படுவோம். ஆகவே இன்றிரவு உறங்க முடியாதல்லவா? அதற்காகத்தான் நேற்றிரவே போதிய அளவு தூங்கிவிட்டேன் என்று கூறி நகைத்த இளைய பல்லவன் உணவின் எதிரில் சில வினாடிகளில் உட்கார்ந்தான். கூலவாணிகன் உணவு தட்டன் அருகில் கூட வராமல் இளைய பல்லவனை வெறுப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். சில வினாடிகள் உணவு தட்டை உற்று பார்த்த இளைய பல்லவன் திடீரென அதன் மேல் மூடப்பட்டிருந்த துணியை எடுத்து மடித்து ஒரு புறம் வைத்துவிட்டு உணவருவதில் முனைந்தான். அவன் மிகுந்த விருப்பத்துடன் உணவை சுவைத்து அருந்துவதை கண்ட கூலவாணிகனின் வெறுப்பு பன்மடங்காக்கியது. ஏன் சேந்தா, நீ சாப்பிடவில்லை என்று வினவினான் இளைய பல்லவன். தேவையில்லை எனக்கு என்று கூறிய கூலவாணிகன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். உணவை நிதானமாக சுவைத்து உண்ட பின்பு தட்டுக்களை எடுத்துச் செல்ல வீரர்களை பணித்த கருணாகர பல்லவன் அதன் மேல் மூடியிருந்த துணியை மட்டும் தன் மஞ்சத்தில் ஒளித்தான். வீரர்கள் தட்டுக்களை எடுத்துச் சென்றதும் கூலவாணிகனை அழைத்த கருணாகர பல்லவன், சேந்தா, இதோ பார் என்று தான் ஒளித்து வைத்திருந்த துணியை எடுத்து அவனிடம் காட்டினான். என்ன அந்த துணிக்கு என்று எரிந்து விழுந்தான் கூலவாணிகன். அருகில் வா என்றான் இளைய பல்லவன். அருகில் நெருங்கியதும்
இளைய பல்லவன் காட்டிய அந்த துணியைக் கண்டு பிரமித்த கூலவாணிகன் இது என்று ஏதோ குளறினான். ஷ், இறைந்து பேசாதே என்று அவன் வாயை பொத்திய இளைய பல்லவன், இது நம் விமோச்சனத்தின் சீலை, இதை கேள் என்று கூறி அவன் காதில் மிகவும் ரகசியமாக ஏதேதோ ஊதினான். 10 அத்தியாயம் நிறைவு பெற்றது.